الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أن بن إسلامي سهودر هلا سهو الله هل لي الله عليه وسلم ورسول لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه طليق إن سل خر رجل نينجل ننمي أنا يديم واحد كذا எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அது சிறிய காரியமாக இருந்தாலும் அல்லது பெரிய காரியமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக நீங்கள் கருதி விடாதீர்கள் அதற்கு உதாரணமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் வலவ் அந்த எந்த அளவுக்கு என்றால் உன்னுடைய சகோதரனை நீ முகமலர்வோடு புன்னகையோடு உன்னுடைய சகோதரனை நீ சந்திப்பதாக இருந்தால் கூட அதை கூட நீ இழி இழிவாக அல்லது அற்பமாக சாதாரணமாக கருதி விடாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் செய்கிற எந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது சில வணக்கங்களை நாம் செய்கிறோம் அதற்கு பல ரூபாய்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்முடைய அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லை என்பதை நம்மால் சொல்ல முடியாது எந்த அளவுக்கு என்றால் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் ருப் அமலின் ஸகீரின் நாம் செய்கிற எத்தனையோ சிறிய அமல்களை நம்முடைய நீயச் மூலமாக நாம் அதை பிரமாண்டமான அமலாக மாற்றிக்கொள்கிறோம் ஒரு கபீரின் நாம் செய்கிற எத்தனையோ பெரிய அமல்கள் ஆனால் நம்முடைய நீயச்சில் ஏற்பட்ட கோளாறினால் அது சிறியதாக அல்லாஹுடைய பார்வையில் பெருமானமற்ற வணக்கமாக மாறிவிடுகிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஒரு சகோதரனை சந்திக்கிற போது முகம் மலர்வோடு சந்திப்பதை அல்லது அந்த மனிதனை சந்திக்கிற போது புன்னகைப்பதை கூட நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக நாளை மறுமையில் நம்மை சுவர்க்கம் நுழைவிப்பதற்கு அந்த வணக்கம் காரணமாக மாறிவிடும் அதே போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஈச்சம்பளத்தினுடைய ஒரு கீற்றையாவது ஒரு சிறிய பகுதியாவது நீங்கள் கொடுத்து உங்களுடைய உடலை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வணக்கங்களை சீராக சிறப்பாக அமைத்து அல்லாஹுடத்தில் நாளை மறுமையில் அங்கீகரிக்கப்பட்ட வணக்கமாக நாளை மறுமையில் நாம் அல்லாஹுவை சந்திப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக அவனில் லமதுல்லாஹி ரம் பில் ஆலமேன்